கராச்சியில் கடந்த சில வாரங்களாக போராட்டக்காரர்கள் கலவரங்களை திட்டமிட்டு செய்து வருகின்றனர். ஆனால் இவர்கள் மீது சட்டப்படியான நடவடிக்கைகளை அந்நாட்டு காவல்துறை எடுக்க முடியாது. காரணம், அந்த அளவிற்கு சட்டம் இல்லை என்பதுதான் இதில் நகைப்புக்குரிய சமாச்சாரம். பாகிஸ்தான் சட்டம் அத்தகையது. மதம், சுதந்திரம் என்ற பெயரில் வடிவமைக்கப்பட்ட சட்டம் என்று அவர்களையே பதம் பார்த்து வருகிறது. மதத்தின் பெயரால் ஒன்று கூடும் மக்களை அங்கு தடுக்க முடியாது, காவல்துறை தலையிடவும் கூடாது என்கிறது அவர்கள் தேச சட்டம். இது இஸ்லாமிய மதத்திற்கும் மட்டுமே பொருந்தும். இதனை கலவரக்காரர்கள் நன்கு பயன்படுத்தி வருகிறார்கள். ஏற்கனவே தனிநபர் ஆண்டு வருமானம் குறைந்து கொண்டே வருகிறது. நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் ஜிடிபி மைனஸில் செல்ல ஆரம்பித்து 3 வாரங்களுக்கு மேல் ஆகிறது. லாகூரில், கராச்சியிலும் லாகூரிலும் கலவரத்தில் சுமார் 1.5 லட்சம் பேர் பங்கு கொண்டிருக்கிறார்கள். என்ன பிரச்சனை என்றால், சம்பந்தமே இல்லாமல் பிரான்சை கை காட்டுகிறார்கள். தங்கள் மதத்தை புண்படுத்தும் செயலை செய்துவிட்டதாக பிரான்ஸ் பிரதமர் மெக்ரோனை குற்றம் சொல்லும் இவர்கள் மற்றைய அரபு நாடுகள் பேசாமல் இருப்பதை மறந்துவிட்டனர். ஆக மொத்தத்தில் பிரச்சனை செய்ய காரணம் வேண்டும், அதற்காக பிரான்சை பிடித்து கொண்டு பிராண்டி வருகின்றனர். இதில் நுட்பமான அரசியல் ஆதாயம் மற்றும் மறைமுக மிரட்டல் ஒன்று இருக்கிறது. இவர்களை இயக்குபவர்களுக்கு அவர்கள் இலக்கு வைக்கும் நபர்கள் யார் அல்லது எந்த நாடு? இதற்கான விடை ஒன்றும் பிரமாதம் இல்லை. உலகம் அறிந்த ரகசியம்தான். ஆனால் கையாளும் இவர்களின் தந்திரம்தான் இதில் வித்தியாசமானது. சரி, எங்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை? பிரான்சில் மத கோட்பாடு மற்றும் நபிகள் நாயகத்தின் கேலி சித்திரவதை வைத்து பாடம் எடுத்ததாக சொல்லி கல்லூரி வளாகத்தில் வைத்தே மாணவர் ஒருவர் கொன்றதில் இருந்து முட்டல் போதல் உருவானது. விசாரிக்க எங்கெங்கோவெல்லாம் இருந்து நிதி வந்திருக்கிறது. ஆதாரங்கள் தேடி வாழ்பிடிக்க துருக்கி தலைநகர் இஸ்தான்புல்லை கைகாட்டியது. ஆனால் நேரடியாக சம்பந்தப்பட்ட நபர்கள் என்று பார்த்தால் மலேசியா கோலாலம்பூர் வரை வருகிறது. தலையை பிடித்துக் கொண்டனர் பிரான்ஸ் உளவுத்துறை வட்டாரங்கள். அவர்களுக்கு துருக்கி தலையிட்டு இருப்பதற்கு லாஜிக் இருந்தது. ஆனால் மலேசியா உள்ளுழைத்து இருப்பதற்கு காரணம் புரியவில்லை. பிறகு மெல்ல மெல்ல விஷயம் புரிந்து ஆடி போய் இருக்கிறார்கள். காரியம் நடந்தாலும் நடக்காவிட்டாலும் லாபம் என்கிற ரீதியில் இயங்கும் கும்பலை அடையாளம் கண்டுபிடித்தார்கள். இது அவர்கள் தேசத்தையே அவர்களுக்கு அடையாளம் காட்டியது. விஷயத்தின் விசுரூபம் பிரான்சில் அகதிகளாக குடியேறிய பலரும் முஸ்லிம் சமுதாயத்தின் வெவ்வேறான பிரிவுகளை சார்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் தங்களுக்குள் அழைத்துக் கொள்ள பிரான்சை ஒரு தளமாக பயன்படுத்த ஆரம்பித்திருப்பது புரிய ஆரம்பித்தது. துருக்கி அதிபர் எர்டோகனுக்கு பறந்து விருந்த ஒட்டோமான் பேரரசு போல ஒன்றை முஸ்லிம் சமுதாய மக்களை கொண்டு அமைக்க வேண்டும். அதற்கு தான் தலைவனாக வேண்டும் என்பதே நீண்ட நாள் கனவு. இதற்கான முஸ்லீம்களால் ஆரம்ப நாட்களில் அமெரிக்காவுடன் கூட்டு சேர்ந்து இயங்கி வந்தார். அமெரிக்காவும் எதற்கும் தங்களுக்கு ஒரு கை மத்திய ஐரோப்பாவில் இருக்கட்டும் என்று நினைத்தார்கள். இஃது அவர்களின் அதிநவீன போர் விமானமான F-35 தயாரிப்பில் பங்குதாரராகும் அளவிற்கு வளர்ந்தது. வளர்த்த கடா மார்பில் பாயும் என்பது புதிதா என்ன? பாய்ந்ததும் துருக்கியும் வெளியே செல்ல முடியும். போர் விமான தயாரிப்பில் இருந்து வெளியேற்றிவிட்டது துருக்கி. போர் விமான தயாரிப்பில் துருக்கி 27% உற்பத்தி பங்குதாரர்கள். ஆனால் சத்தமில்லாமல் வேறொரு காரியத்தை செய்தது துருக்கி. ஆளில்லா போர் விமானங்களைப் போலவே ட்ரோன்களை அதிக அளவில் தயாரித்தது. மிகச்சரியான ஆர்மேனியா அசர்பைஜான் நாட்டு சண்டையில் பயன்படுத்தியது. முன் ஒரு காலத்தில் சோவியத் ஒன்றியத்தின் ஒரு பகுதியாக இருந்த தேசம் இன்று சிக்கி சின்ன பின்னமானது. காரணம், முஸ்லிம் சமுதாய மக்கள் அத்துமீறி அடாவடியாக நாடு பிடிக்கும் ஆசையில் துருக்கி உள்நுழைந்தது உதவியது. இதுதான் சமயம் என ரஷ்ய விமானப்படை ஹெலிகாப்டரை காலி செய்துவிட்டு பின்னர் ஏதும் அறியாதது போல மன்னிப்பு கேட்டனர். ஆனால் பிடித்த பகுதி பிடித்ததுதான் என முரண்டு பிடித்தனர். ஆச்சா, இது ஒரு புறம் இருக்க, இதற்கு முன் காஷ்மீர் பிரச்சனையில்
மூக்கை நுழைத்த துருக்கி அதிபரை கடுமையாக கண்டித்திருந்தது இந்தியா. இது அரபு உலக நாடுகளில் தலைவராக நினைத்து கொண்டு இருந்த எர்டோகனுக்கு ஒரு சர்க்கலாக பார்க்கப்பட்டது. சமயம் பார்த்து எர்டோகன் பார்த்தீர்களா? இந்தியா ஆதரவு தெரிவித்து அவர்களிடம் விமான எதிர்ப்பு ரேடர் உபகரணங்களை வாங்கியவர்களின் கண்களில் மண்ணை தூவிவிட்டு ஆர்மீனியாவை வெற்றி பெற்று இருக்கின்றோம் என்று செய்தி வாசித்து அறிப்பை தீர்த்து கொண்டனர். நிஜத்தில் ஆர்மீனியா நம்மிடம் ரேடர் உபகரணங்களை வாங்கியிருந்தது நிஜம். நம் தேசம் அதனை சப்ளை செய்தது நிஜம். ஆனால் இன்ஸ்டால் செய்யவில்லை. அதற்குள்ளாக கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு உலகமே முடங்கியது. அதனால் கொண்டு சென்ற உபகரணங்களின் உறை கூட பிரிக்கப்படவில்லை என்பதுதான் நிஜம். ஒருவேளை அவை நிலைநிறுத்தப்பட்டு இருந்தால் ஆர்மீனியா அஜர்பைஜான் போரின் போக்கே மாறியிருக்கும் என்பதுதான் இதில் நிதர்சனமான உண்மை. இதுபோன்று கடந்த காலத்தில் மலேசியாவில் மகாதீர் முகமது பெரிய அளவில் இந்தியாவை எதிர்த்தார். தன் தகுதி மீறி CAA கூடாது என்றார். முதலில் எச்சரித்தது இந்தியா, கேட்கவில்லை. சத்தம் அதிகமாக இருக்கிறதே என்றார் நம் இந்திய பிரதமர். உடனடியாக களத்தில் இறங்கியவர்கள் 96 மணி நேரத்தில் மகாதீரை முன்னாள் பிரதமராக பதவி உயர்வு கொடுத்தனர். அவரும் 3 வாரத்தில் இந்தியா வந்து மன்னிப்பு கேட்டார் என்பதெல்லாம் தனிக்கதை. இந்த மகாதீர் முகமது வயது 93, பழுத்த சமயவாதி. இவருக்கும் ஆசை நம் கருணாநிதி போல உலக முஸ்லிம்களின் தலைவராக. ஆனால் இவருக்கு ஒரு பின்புலம் இருந்தது. அரபு நாடுகளை தவிர்த்து மற்ற தேசங்களில் வாழும் முஸ்லிம் சமுதாய மக்களின் பணத்தை கையாளும் வங்கிகளின் தலைமையகம் மலேசிய தலைநகர் கோலாலம்பூரில் இருந்துதான் இயங்குகிறது. உலக அளவில் முஸ்லிம் சமுதாய மக்களின் வணிகம் சார்ந்த நடவடிக்கைகளை இங்கிருந்தே இயக்குகிறது. தங்க முதல் மாட்டிறைச்சி வர்த்தக வரை இங்குதான் தீர்மானிக்கிறார்கள். ஹலால் வணிகம் இவர்கள்தான் கட்டமைத்த ஒன்று. அதன் வர்த்தக தலைநகர் இதுதான். இந்திய அளவிலும் அவர்களின் கை உண்டு. சோப்பு முதல் ஷாம்பு வரை, மருந்து பொருட்கள் முதல் மாட்டிறைச்சி வரை ஹலால் சான்றிதழ் அவசியம் என்று இன்று வரை அலட்சியாட்டியம் செய்து வருகிறார்கள் என்றால் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்திய அளவில் 32% பொருட்கள் ஹலால் கீழ் கொண்டு வந்து இருக்கிறார்கள் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அது தனிக்கதை. இப்படியாக மகாதீர் முகமது எர்டோகன் தரப்பு மோதிக்கொள்ள யார் நபிகள் நாயகத்தின் நேரடி வாரிசுகள் என்ற ரீதியில் அடித்துக் கொள்ள ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்த இடம்தான் பிரான்ஸ். இதனால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருப்பது பிரெஞ்சு குடிமக்கள் தான். அகதிகளாக வந்தவர்களுக்கு உதவி செய்ய போய் இன்று மீளா துயரில் சிக்கி தவித்து வருகிறார்கள். அகதிகளாக வந்தவர்களை வெளியேற்ற பிரான்ஸ் பிரம்ம பிரயத்தனங்களை எல்லாம் செய்து வருகின்றனர் என்பது தனிக்கதை. வந்தவர்கள் தற்போது பாரிஸ் அருகில் தனிப்பகுதி கேட்கிறார்கள். விழி விதிகி ஒழித்துக் கொண்டிருக்கிறது பிரான்ஸ் நிர்வாகம். மிகச்சரியாக இந்த இடத்தில் பாகிஸ்தான் மூக்கை நுழைக்கிறது. அகதிகளாக அங்கு இருப்பவர்களை பெரும்பாலானார்கள் பாகிஸ்தானிய மக்கள் என்பது இவர்களின் வாதம். வெளியே சொல்லவில்லை, சொல்லவும் முடியாது. உலகம் கேள்வி கேட்கும் இல்லையா? அதனால் நபிகள் நாயகத்தை இழிவுபடுத்தி விட்டார்கள் என்று கிளம்பியிருக்கிறார்கள். இதற்கு மறைமுக நிதி உதவி மேற்படி நாடுகள் திரைமறைவில் செய்கிறார்கள். போதா குறைக்கு துருக்கியை தாஜா செய்யும் நோக்கில் சீனாவும் பல விதங்களில் நிதியை வாரிறைத்து வருகிறது. அவர்களுக்கு 2 லாபம். சீனாவின் சின்ஜியான் மாகாணத்தில் உள்ள உய்கூர் மக்களை பற்றி மேற்படி நாடுகள் பேசக்கூடாது, இது ஒன்று. மற்றொன்று, பாகிஸ்தான் மூலமாக இந்தியாவிற்கு குடைச்சல் கொடுக்க முடியுமா என்று பார்க்கிறார்கள். துருக்கிக்கும் 2 ஆதாயம். தன்னை தாதாவாக சீனா அங்கீகரித்து இருக்கிறது. மற்றொன்று, கஜகஸ்தான் துருக்மெனிஸ்தான் வரை உள்ள இமயமலையின் வடக்கே உள்ள பகுதிகளில் சுதந்திர நடமாட்டம் சாத்தியம் என்று நினைக்கிறார்கள். போதா குறைக்கு காசு தருகிறது சீனா. பாகிஸ்தானுக்கு 2 லாபம். ஒன்று, உள்நாட்டில் உள்ள பிரச்சனைகளுக்கு ஒரு வடிகால். திசை திருப்பும் முயற்சி தேவைப்படுகிறது. தங்கள் நாட்டில் இருந்து கொண்டே போராட பணம் வருகிறது. மற்றொன்று, அவர்கள் கேட்டபோது பிரான்ஸ் ரஃபேல் விமானங்களை தர மறுத்துவிட்டது. ஏற்கனவே வாங்கிய ஆயுத தளவாடங்களை புதுப்பித்து தர மறுத்துவிட்டதற்கு இதுதான் சமயம் என்று எகிரி அடிக்க விரும்புகிறது. நல்லதொரு கூட்டம் கட்டுக்குலையாமல் இருந்தால் அப்படியே இந்திய எல்லை வரை பூச்சாண்டி காட்டிவிட்டு வரலாம். இதற்கு இன்னமும் அதிகப்படியான சீனாவிடம் இருந்து கறந்து விடலாம் என்பது அவர்களுக்கு நினைப்பு. மலேசியாவிற்கும் 2 ஆதாயங்கள். எர்டோகனுக்கு தங்கள் இருப்பை உணர்த்துகிறார்கள். மற்றொன்று, உலகில் அளவில் ஹலால் வணிகத்தை திணிக்க ஒரு சந்தர்ப்பமாக இதனை பார்க்கிறார்கள். இதில் பிரெஞ்சு தயாரிப்பு பியூட்டி காஸ்மெட்டிக் வணிகத்தை கலியபரம் செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள். இவற்றுக்கெல்லாமுமான மேடை நாடகம்தான் தற்போது பாகிஸ்தானில் அரங்கேற்றமாகி இருக்கிறது. ஒரு தேசம்
மதத்தை வைத்து வணிகம் செய்ய மக்களை வதைக்க பயன்படுத்த முடியும் என்பதற்கு நேரடி ஆதாரங்கள் தான் இவை. வாழ்முறையில் அன்பு என்றுமே சாத்தியமில்லை என்பதற்கான அத்தாட்சி இவை. மேற்படி நிதி ஆதாரங்கள் நம் இந்தியாவிலும் இருந்தும் செல்கிறது என்கிற உண்மை இங்கு பலருக்கு தெரியாது. அது குறித்து பார்வை அடுத்த நம் பதிவில் பார்ப்போம்.